ஓம் அகத்தி சாயனம். ஞானசக்தி ஊடக பார்வையாளர்களுக்கு உங்கள் விஜயகுமார் பேசுகின்றேன். அருளாளர்களே, இன்று நாம் தசமகா வித்தையில் ஏழாவதாக வருகின்ற வித்தை ஸ்ரீ தூமாவதி வித்யா என்ற இந்த பதிவை பார்க்க போகின்றோம். இந்த தாயாரினுடைய சிறு குறிப்பை பார்த்துவிட்டு பிறகு காயத்ரி மந்திரம் மற்றும் மூலமந்திர ஜபத்தை பற்றி பார்ப்போம். முன்பொரு சமய காலத்தில் சிவபெருமானவர் தக்ஷனின் மகளாகிய தாக்ஷாயணி தேவியை மணந்து கொண்டார். அது புராண வரலாறு, நமக்கு தெரியும். அதனால் சிவபெருமானுக்கே மாமனார் என்ற பெருமையை தக்ஷன் பெற்றதுனால தனது மகள் மற்றும் மருமக பிள்ளையை பார்க்க கைலைக்கு தக்ஷன் வந்தார். அப்பொழுது தக்ஷனுடைய மனதில் தான் சிவனுக்கே மாமனார் அப்படின்ற அந்த எண்ணத்தில் சிவபெருமானை விட பெரியவன் யான் என்ன அகந்தை இருந்தது. அதனால் அதை உள்ளுணர்வில் உணர்ந்த நந்தியம்பெருமான் அவரை உள் செல்ல அனுமதி அளிக்காமல் திருப்பி அனுப்பிவிட்டார். அதனால் தன் மாப்பிள்ளையாகிய பரமசிவன் என்னை வணங்கி வரவேற்கவில்லை என்றும், ஒரு வேலைக்காரனாகிய நந்தியம்பெருமானால் திருப்பி அனுப்பப்பட்டோம் அப்படின்ற கோபம் மனதிலே எண்ணமாக குடிகொண்டு அவருக்கு வருத்தியது. அதனால் இனிமேல் நானும் சிவபெருமானை இனிமேல் எதற்கும் அழைப்பது இல்லை அப்படின்னு முடிவு செய்துட்டார். இந்த நேரத்தில் தான் பிரம்மாவை கொண்டு ஒரு வேள்வியை செய்வதற்காக தக்ஷன் முடிவு செய்து அந்த யாகத்தை துவங்குறாரு. அந்த வேள்விக்கு நந்தியம்பெருமானம் வந்திருக்கிறாரு. ஆனால் அந்த வேள்வியில் சிவபெருமானுக்கு கொடுக்க வேண்டிய ஆவிர்வாகத்தை தக்ஷன் தடுத்து நிறுத்தி செய்யாமல் தடை செய்தார். அதனால் நந்தி தேவர் சிவனுக்கு ஆவிர்வாகம் அளிக்காமல் வேள்வி செய்பவருடைய தலை துண்டிக்கப்படும், அப்படிப்பட்ட வேள்வியில் கலந்து கொள்ளும் தேவர்களுக்கு சூரனால் தொல்லை உண்டாகும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு அங்கிருந்து கைலாயம் போயிட்டார் நந்தியம்பெருமான். அதனால் அந்த வேள்வியை யாரும் செய்யலை. ஆனாலும் தக்ஷன் துணிந்து சிவபெருமானை அழைக்காமல் ஒரு வேள்வி செய்ய தேவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். அதை தெரிந்த தாக்ஷாயணி தேவி யாகசாலையில் வந்து தந்தையாரிடம், தந்தையே, என் துணைவர் சிவபெருமானை அழையாமல் வேள்வி செய்வது முறையற்ற செயல், ஆகவே இக்கணமே அவரை இங்கு அழையுங்கள் என்று முறையிடுகின்ற பொழுது அதை எல்லளவும் பொருட்படுத்தாமல் அகந்தையோடு, நான் உன்னையே அழைக்கல, நீயே முதல்ல இங்கே வந்த, நீயே இங்கேருந்து போயிடு அப்படின்னு ஏளனம் செய்தான். அதனால் கோபம் கொண்ட அன்னை சக்தி தக்ஷனின் சம்பந்தமுடைய இந்த சரீரம், இந்த உடல் வந்து தாய் தந்தையால் வந்தது இல்லையா, அதனால் தக்ஷன் கொடுத்த இந்த உடல் இந்த வேள்வி சாலையிலேயே அழித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய யோக சக்தியால் தன் உடலில் இருந்து அக்னியை உண்டு பண்ணி அந்த ஹோமகுண்டத்தில் அப்படியே விழுந்து அந்த உடலை அழிச்சிக்கிறாங்க. அப்பொழுது அந்த ஹோமகுண்டத்திலிருந்து புகை எழுந்தது. அந்த புகையினுடைய ரூபமே தூமாவதி என்ற சக்தியின் வடிவம் அப்படின்னு விவரிக்கிறாங்க. இந்த நிகழ்வு நடந்தது ஒரு பங்குனி மாதம் செவ்வாய்க்கிழமை அக்ஷய திருதியை அன்று மாலை நேரத்தில் நடந்தது. அந்நாளே அன்னை தூமாவதியின் அவதார தினமாக சொல்கிறாங்க. இந்த தாய் அனைத்தையும் சம்ஹாரம் செய்கின்ற சக்தி கொண்டு இருக்கிறாங்க. கருத்த முகமுடைய ரூபமாக அன்னை இருக்கிறாங்க. அதனால் காலமுகி என்றும் தந்திர சாஸ்திரங்கள் இந்த தாயை பற்றி சொல்லுகின்றது. இந்த தாயை வழிபாடு செய்வதனால் பலன்கள் மற்றும் இந்த தாயினுடைய மகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைந்த ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய தாய், காக்கை மீது அமர்ந்திருக்கின்ற இந்த தூமாவதி தாயார் அப்படின்னு சொல்லிட்டு தூமாவதி கல்பம் அப்படின்ற புத்தகம் சொல்லுது. இந்த தாயாருக்கு இன்னொரு பேர் ஜேஷ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரிகளை அழிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய சக்தி அப்படின்றாங்க. பிரபஞ்ச சார சார சங்கிரகம் அப்படின்ற அந்த புத்தகத்தில் இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. காக்கையின் குரலை உடைய தூமாவதி தாயார் எதிரிகளுக்கிடையே கழகத்தை உண்டாக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா திலகம்ன்ற நூல் சொல்லுது. உங்களுக்கு விரித்த சடையுடைய கோலம், இந்த தாயை வழிபாடு செய்வதனால் எதிரிகளுக்கு துன்பங்கள் வரும் அப்படின்னு மந்திர மகார்ணவம் அப்படின்ற நூல் சொல்லுது. இந்த தாயினுடைய துதியை பெரும் கஷ்டகாலத்தில், சங்கடத்தில்,
நோயால் அவதியுறுகின்ற பொழுது, எதிரிகளால் துன்பம் வரும் பொழுது துதித்தால் உடனே விமோச்சனம் தருவார்கள் தாயார். இப்படின்னு சொல்லிட்டு ஊர்த் வாம் நாய தந்திரம் அப்படின்ற நூல் சொல்லுது. இந்த தாய் வந்து சித்தியை அருள்பவள், துன்பத்தை துடைப்பவள், விரும்பியை கொடுப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்ச சார சார சங்கிரகம் அப்படின்ற நூல் சொல்லுது. இந்த தாயை வழிபாடு செய்வதனால் பெரும் துன்பம், பெரும் நெருக்கடி, உடல் ரீதியான உபாதைகள், உயிர் மனம் சார்ந்த குறைபாடுகள், எந்த துன்பங்கள் இருந்தாலும் அதிலிருந்து மீட்டெடுப்பாள்னு சொல்கிறாங்க. எதிரிகளை வெற்றியடையணும் அப்படின்னா இந்த தாயின் திருவடியை சரணாகதி அடைந்தால் போதும். இறுதிகட்ட நிலை அப்படின்னு பார்க்கும்போது மோட்சத்தையும் அருளக்கூடிய தாய் அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த தாய் ஜெயந்தி திதின்னு பார்க்கும்போது ஜேஷ்ட சுக்லாஷ்டமி, நிறம் கருமை நிறம், வஸ்திரம் அழுக்கான கிழிந்த ஆடை, ஆயுதம் பதா கையில் முரத்தை வச்சிட்டு இருப்பாங்க. திசை தென்கிழக்கு திசை தான் பிடிச்சது. ஸ்தானம் மயானத்தில் இருப்பாங்க. ஆசனம் ரதம். இந்த தாயினுடைய காயத்ரி மந்திரம் ஓம் தூமாவத்யை வித்மகே சம்ஹாரின்யை தீமஹி தன்னோ தூமா பிரச்சோதயாத். இது காயத்ரி மந்திரம். மூல மந்திரம்னு பார்க்கும்போது ஓம் தூம் தூம் தூமாவதி ஸ்வாஹா. இதுதான் தாயினுடைய மூல மந்திரம். இந்த தாயினுடைய ஒரு அம்சமாக விளங்கக்கூடிய கிராம தேவதையினுடைய அம்சம் எது என்று பார்க்கின்ற பொழுது நாகதேவதை, நாகாத்தம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான ஸ்தலங்கள் இந்த தாய் வீற்றிருக்கக்கூடிய இடம் வாரணாசி, பீகாரில் ராஞ்சி, கவுஹாத்தியில் காமாக்கியா ஆலயம் பக்கத்தில் இந்த தாய்க்கு சன்னிதானம் இருக்குது. இந்த தாயை பற்றி சொல்லக்கூடிய நூல் அப்படின்னு பார்க்கும்போது தூமாவதி கல்பம், பிரபஞ்ச சார சார சங்கிரகம், சாரதா திலகம், மந்திர மகார்ணவம், ஊர்த்வாம் நாய தந்திரம், சாக்த பிரமோதம், குக்கியாதி குக்கியத்தந்திரம், முண்டமாலா தந்திரம், பரதோஷனிதாரா அப்படின்ற இந்த நூல்களில் இந்த தாயை பற்றிய நிறைய சூட்சம குறிப்புகள் உண்டு. இந்த தாயை வழிபடுவதால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது தூமாவதி தாயை வழிபாடு செய்கின்ற பொழுது எவராலையும் தீர்க்க முடியாத கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும், பெரும் சங்கடங்கள் எல்லாம் நீங்கும், உடல் ரீதியான உயிர் மனம் சார்ந்த குற்றங்கள் நோயால் அவதியுறுகின்ற பொழுது அது நீங்கும். எதிரிகளால் துன்பம் வருகின்ற பொழுது இந்த தாயை துதித்தால் எதிரிகளை வேறொரு அறுத்து எரிந்து விடுவார்கள். அந்த கஷ்டத்திலிருந்து உடனே விடுபடக்கூடிய அனுகிரக ஆசைகளை வழங்கக்கூடிய ஆற்றல் இந்த தூமாவதி தாயாருக்கு உண்டு அப்படின்றது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்கு. இந்த தாய் நம்மளுடைய அங்கத்தில் சரீரத்தில் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா மணிபூரக சக்கரம், நம்ம தேகத்தில் மணிபூரக சக்கரம் இருக்கு இல்லையா, அதில் தான் இந்த தாயார் அமர்ந்திருக்கிறாங்க. மணிபூரக சக்கரம் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய நிலைகள் தியான மார்க்கத்தில் ரொம்ப சூட்சமமானது. அதுதான் வந்து சித்து விளையாட்டுகள், திரிகால தரிசனம் இதையெல்லாம் செப்புவதற்குண்டான, எடுத்துரைப்பதற்குண்டான பலம் பொருந்திய நிலை. அப்போ இந்த தாயை வழிபாடு செய்கின்ற பொழுது சில சித்துக்கள் சூட்சம நிலைகள் எல்லாமும் புலப்படும். தாயினுடைய உருவத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு விசித்திரமான தன்மை, அதாவது முதிர்ந்த பெண் ரூபம், முதிர்ச்சி பெற்ற, மிக 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 முதிர்ச்சி பெற்ற பெண் ரூபம், ரதத்தில் செல்லுகின்ற ஒரு தன்மை, காக்கை வாகனம், கையில் முரத்தை வைத்து கொண்டு அமங்கலத்தன்மையோடு ஆடை அணிந்த நிலை, கிழிந்த ஆடை அதுவும் இப்படி தெரியும். ஆனால் இந்த தாயார் புகை ரூபத்தில் இருக்கிறதா புராண சாஸ்திரங்கள் சொல்கிறது. தோற்றத்தில் உருவத்தில் இப்படி இருந்தாலும் இவங்க வழங்கக்கூடிய அருள் அப்படின்னு பார்க்கும்போது சகல சௌபாக்கியங்களும் சர்வ மங்களங்களையும் மிக கருணையோடு தன்னை அண்டிய பக்தர்களுக்கு உடனடியாக வழங்கக்கூடிய அருள்தன்மை பொதிந்த அருள் சக்தி இந்த தூமாவதி தாயார். தூமாவதி தாயார் முக்கியமாக எதிரிகளின் சூழ்ச்சி வஞ்சங்களை அடக்கக்கூடிய அருள் சக்தி பொருந்திய தன்மை இந்த தாய்க்கு உண்டு. இந்த தாயை வழிபாடு செய்பவர்களுக்கு சர்வ பாதுகாப்பும் அளித்து பக்கபலமாக இருந்து, காற்று எப்படி விரைவாக இருக்குதோ அதுபோல் காற்றில் கலந்த புகையும் அதை போலவே செயல்படும். அந்த புகை அம்சத்தில் சொல்லப்படுகின்ற, புகை ரூபத்தில் செயல்படுகின்ற ஒரு அருள் சக்தியைத்தான் நம்ம தூமாவதி தாயாரினுடைய நிலையை அப்படின்னு எடுத்து சொல்கிறோம். தாயை வழிபாடு செய்வதனால் எல்லா வகையிலும்
சகல சௌபாக்கியங்களும் உறுதிப்படுத்தப்படும் என்பது சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அதுக்கு சாட்சிகளையும் எந்தெந்த நூலில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம். இந்த மூலமந்திர ஜபத்தை ஜபிப்பவர்களுக்கு தூமாவதி தாய் பக்கபலமாக சுட்சும சக்தியாக இருந்து செயல்படுத்தி இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட எதிரிகளால் செயல்படுத்தப்படுகின்ற மந்திர எந்திர தந்திர துஷ்பிரயோகங்கள் சூழ்ச்சி வஞ்சங்கள் அனைத்திலிருந்தும் உற்றதொரு பாதுகாப்பை அன்னை தருவார் என்பது சத்திய வாக்கு என்று எடுத்துரைத்து இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி. ஓம் சிவாய அகத்தீசாய நமஹ.